வடகிழக்கு பருவமழை காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் பரவலாக மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக பாபநாசத்தில் 5 சென்டிமீட்டர் மழையும் 15 சென்டிமீட்டர் மழையும் மணிமுத்தாறில் 6 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. தெற்கு வங்கக்கடல் பகுதியின் மத்திய பகுதியில் வரும் நவம்பர் 6ஆம் தேதியொட்டி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இது மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் இலங்கை மற்றும் குமரிக்கடல் பகுதிகளை நவம்பர் 6 முதல் 8ஆம் தேதி காலகட்டத்தில் கடக்கக்கூடும். இதனால் நவம்பர் 6 முதல் 8ஆம் தேதி வரையான காலகட்டத்தில் வடகிழக்கு பருவமழை வலுப்பெறக்கூடும். மேலும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் 6 மற்றும் 7 தேதிகளிலும் குமரிக்கடல் மற்றும் வன்னார் வளைகுடா பகுதிகளில் 7 மற்றும் 8 தேதிகளிலும் கடல் சீற்றத்துடன் காணப்படும். இந்த பகுதிகளில் பலத்த காற்றான மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகம் வரை வீசக்கூடும். எனவே மீனவர்கள் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நவம்பர் 6 மற்றும் 7 தேதிகளிலும் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா பகுதிகளில் 7 மற்றும் 8 தேதிகளிலும் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.